இப்பதான் ஒரு திகதியை அறிவிச்சு இதுக்கு அப்புறம் ஒன்று நடக்காது போக தேவையில்லைன்னு சொன்னேன். அப்ப இன்றைக்கு என்னதுக்கு போறான் அள்ளி கட்டித்து போயிட்டு வரட்டும் என்ற காட்சி இன்றைக்கு கட்டாயம் வளர்ந்த கொடிகள்னா பார்க்க மாட்டேன் பூவாளனுக்கு வளர்ந்த கொடிகள்னு பார்க்க மாட்டேன் கட்டாயம் அடிச்சு ஆகும் அவனுக்கு ஒன்று ஒன்று முழங்க ஆளா கிடைக்கிய வருவானா எல்லாம் நீ கொடுக்குற சேட்ட முழுக்க என்ன வேலைடா பாதுனா நமக்கு பள்ளியில் நல்ல பேரே இல்லை ஒழுங்காக படிப்பிக்கிறேன் ஆனால் வகுப்பில் நல்ல பேர் நல்லா படிப்பிக்கிறேன் அங்கே அதிபர் போட்டு ஒரே குட்டச்சல் இதில் அஞ்சு பேர் வாரண்டு கட்டாயம் அவளோட பைக் லீசிங்கும் கட்டலை அது இது காணையில்லை வர சொன்னே வர சொன்னான் தானே கட்டாயம் ஆ என்ன இதுகளை காணையில்லை ஷெக் ஆ நான் வர சொன்னான் தானே கட்டாயம் வாங்க வாங்கன்னு சொன்னான் தானே ஆ இது இன்னும் காணல்லே ஆ பெட்ஜண்டா அது சரியா நந்தமாய் பெட்ஜாப்பா பற்றுப்பு மாதிரி பிள்ளைகள் தான் காசும் சொன்னமாய் தருங்க நமக்கு நாளைக்கு நான் எடுக்க சீட்டு காசும் கொடுக்கணும்னா ஆ தடை போட்டேன் என்னம்மா நான் சொன்னால் தகசியம் வாங்க நான் கிளாஸை வைப்பேன் இன்னும் காணல்லே ஆக்கலை என்ன நான் சொன்னேனாப்பா டைம் போகுதா வாங்க கடவுளே வாங்க நீங்க வந்ததில்ல வா நீதாண்டா மாணவன் இது 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 நீதாண்டா மாணவன் ஆ நீ வா நீ வா நான் இதான் பார்த்து பார்த்து இருந்தா நீ முடியும் வரைக்குமா நீ முடியும் வரைக்குமா ஏ நீ முதல் 50 ரூபா தந்துரு இப்ப நீ 150 ரூபா கொண்டு வா நான் எல்லா பாடத்தை நான் நீ எல்லாம் பாடம் பாஸ் நீ எல்லாம் நீ எல்லாம் பாடம் பாஸ் இதான் இது சரி சரி இது 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 தம்பி எழுதுங்க நாலும் மூணும் கூட்டணும் எழுதுங்க இது எழுதுங்க இது எழுதுங்க பிறகு நாலுல இருந்து மூணுல கழிக்கும் இது எழுதுங்க இது எழுதுங்க இது எழுதுங்க முக்கியமான வரும் 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 சரி சார் நாலு மூண்டையும் கூட்டணும் அங்கால நாலுல இருந்து மூண்டை கழிக்கும் ஓம் தம்பி ஓம் பூவாளன் நாளையும் மூண்டையும் கூட்டணும் நாளையும் மூண்டையும் முதல் கூட்டம் தான் வரும் முதல் கூட்டல் தான் வரும் நாலுல இருந்து முண்டை கழிக்கணும் இதுதான் வரும் எந்த மாற்றம் வர எந்த மாற்றம் வர இதுதான் வரும் நாம் தெரிந்தனே எல்லா இடம் போய் வரால் எனக்கு நல்ல எல்லா இடமும் தெரியும் எல்லாம் இதுதான் வரும் இதுதான் வரும் இதுதான் வரும் ரெண்டு நிலைமைய இந்த ஒரு மாணவன் தான் விளங்கியிருக்கான் சரிதானே கஷ்டம் சரியான பகுத்துற பால வாதுதான் வந்த இப்படியே வன் முடியும் வரைக்கும் அது முடியும் வரைக்கும் வந்தாண்டா ஒரு கிளமச்சுக்கிட்டு கட்டிடுவேன்னா கட்டியே போடுவேன் நான் காலையில போனா காலையில எழுதி போட்டு வீட்டை வந்து சாப்பிடுதுன்னு வந்தனா உடனே வந்தனா ஒரு சேர் நம்ம சொல்றாரு வர சொல்லி கட்டாயம் வர சொன்னவர் அதுதான் வர வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வரத்தானே வேணும் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முதல் குரு அவர் ஆறு நம்ம ஆசா அவரை சொல்ல நம்ம கேட்கத்தான் வேணும் எல்லாரையும் மறைச்சினவர் நான் மட்டும் ஒழிச்சு ஒழிச்சு பேக்க ஒழிச்சு ஒழிச்சு தெரியாம ஓடி வந்து ஒத்தருக்கு தெரியும் என்ன சீட்டு காசு கட்டணும் அந்த அவர் அவட லீசிங் காசு அந்த பைக்கில் லீசிங் காசு கட்டணும் என்ன செய்யற அதுக்காக தமந்தனா சார் நீங்க பாக்குற நல்ல வழியா சார் நீங்க பாடசாலைக்குள்ள படிப்பிக்கிறதே இல்லைன்னு சொல்லி கதை சார் ஆனா கொஞ்சம் கதையை கேளுங்க சார் இந்த ஸ்கூலுக்குள்ள படிப்பிக்கலன்னு யாரு சொன்ன உங்களுக்கு யாரு சொன்ன உங்களுக்கு பிரத்யேக வகுப்பு வைக்கத்தான் சார் வேணும் இப்ப இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு வைக்கலாம் சொல்லி சார் இந்த பிள்ளைல படிக்க விட சொல்லி சார் எப்ப சார் கட் பண்ணு கொஞ்சம் பேசாத கோபத்தை கிளப்பாத அடிச்சு மிதிச்சு போட்டுருவோம் சரியானே அப்ப சார் நீங்க கூப்பிட்டு வச்சு எக்ஸாம் எழுதி போட்டு வந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு கிளாஸ் வைக்கிறேன் சார் சரியா அதர் புள்ள சரிதானே பிறகு சார் ஞாயிற்றுக்கிழமையில அறநறி வகுப்பு அமோடி பாரம் பொடிக்க
ഞായിട്ടിക്കിഴമയിൽ അറന്നറി വകുപ്പ് അതെ இந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் படிக்க விடுங்க சார், கொஞ்சம் கருங்க சார், எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் படிக்க விடுங்க. அதை விட்டுட்டு நீங்க பிள்ளையில கூப்பிட்டு நான் சீட்டு காசு கட்டணும், உங்கள் நம்பி தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம், மனுஷிக்கு மோட்டச்சிக்கு எடுத்து லீசிங் கட்டணும், உங்கள் நம்பி தான் சொல்ற பிள்ளைய கோபிக்காதங்க, தெய்வத்துக்கு மேலாக மதிக்கிறார்கள் நீங்க, கொஞ்சம் ஜோசிங்க, பிள்ளைகள கொஞ்சம் கவனிக்கிறத வித்தியாசமா பாருங்க சார், இந்த டைம்ல கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க சார். நீங்க பாக்குறது சார் நான் பிள்ளையில நல்ல நல்லதான் செய்யறேன், நான் நல்லதான் செய்யறேன் போட்டு சார் செய்யற முழுக்க நீங்க செய்யறதா பிள்ளையதான் எனக்கு பண்ணுது. பிரத்திய வகுப்பு கட்டாயம் தேவை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணும் சார். ஸ்கூலுக்குள்ளேயும் கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க, இதை மட்டும் பெருசா எடுக்காதங்க. அடிக்க மாட்டேன் இல்ல இல்ல அண்ணன், தம்பி முடிஞ்சது போகட்டுமே, முடிஞ்சது போகட்டுமே, கொடுக்குற இவ்வளவு கதைச்சும் விளங்கு இல்லையா சார், இவ்வளவு கதைச்சும் விளங்குது இல்லையா. பொய்த்தானாப்பா பொய்த்தானா, காட்டு புள்ளிவன் காட்டு மாள், முதல் ஒருக்கா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அவன் தனு சோற இவன் வந்து பிடிச்சவன் இதே மாதிரிதான், இவன் கட்டு மாள் தான், நம்மளையும் வந்து பிடிச்சிதான். அது சரிதானே, நம்ம சனி ஞாயிற்றுக்கிழமை அறநறி நாள்லையும் வகுப்பு வச்சுட்டு இப்போ டெஸ்ட் நடக்கிற டைம்லையும் வகுப்பு வச்சா பிள்ளைதான், பிள்ளைகளும் கொஞ்சம் படிச்சு அதுகள் ரெடி ஆகத்தான் இவனும், பிள்ளைதான் இவன் காட்டும், இவன் தகப்பன் சரியான ஆள் தான், இவனுங்களை மாய எல்லாரும் இருந்தா எல்லாரும் சரியாக தான் வருவாங்க, போல கொஞ்சம் கஷ்டம் தான், தப்பித்தான் போறேன் நான் அன்னைக்கோ. சரிதான் சரிதான், அது ஓ பாருங்க நான் கதைக்கிற பிள்ளைண்டா ஏசிங்க, இல்லாட்டி காண்றதை வச்சு அடியுங்க. இந்த அறநறி நேரத்துல வகுப்பு வைக்கிறது, இந்த பரிட்சை நடக்கிற நேரத்துல வகுப்பு வைக்கிறது, காசை மட்டும்தான் முக்கியத்துவப்படுத்தி வகுப்பு வைக்கிறது, அது மட்டும் இல்லாம கண்ட நின்ற நேரம் எல்லாம் வகுப்பு வைக்கிறது, மதியம் சாப்பாட்டு நேரத்திலயும் வகுப்பு நடக்குது. என்ன பெற்றார் நான் சொல்றேன் வகுப்பு நடத்துறது, அதையும் இல்லாம ஒரு சோதனை முடிஞ்சா ஒரு பரிட்சை முடிஞ்சோடனே அந்த பேப்பரை கொண்டு ஓடிவா, அந்த பேப்பரை வச்சு திருத்தி அவடத்தை வச்சு அவனுக்கு ஏசி அடுத்த நாளும் பரிட்சைக்கே போறதுக்கு பயந்து போக வைக்கிறதுக்கான வகுப்பு வைக்கிறது. கட்டாயம் பிரத்யேக வகுப்பு தேவை, நாம் வேணாம் சொல்லல, இதுகளை தவித்துக் கொண்ட மாட்டா நல்லம், இது ஒரு அப்பண்ட கருத்து.